அதிகாரம் 3. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டுவாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற கொம்மை முதல் அனானியேலின் கொம்மை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள். அவன் அருகே எரிகோவின் மனுஷர் கட்டினார்கள். அவர்கள் அருகே இம்ரியின் குமாரனாகிய சக்கூர் கட்டினான். மீன் வாசலை அசனையாவின் குமாரன் கட்டினார்கள். அதற்கு உத்திரம் பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். அவர்கள் அருகே கோசின் குமாரனாகிய உரியாவின் மகன் மெரமோத் பழுதுபார்த்து கட்டினான். அவர்கள் அருகே மெஷே சாபேயலின் குமாரனாகிய பெரகியாவின் மகன் மெசுல்லாம் பழுதுபார்த்து கட்டினான். அவர்கள் அருகே பானாவின் குமாரனாகிய சாதோக் பழுதுபார்த்து கட்டினான். அவர்கள் அருகே தெக்காவா ஊரார் பழுதுபார்த்து கட்டினார்கள். அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. பழைய வாசலை பசையாகின் குமாரனாகிய யோதாவும் பேசேதியாவின் குமாரனாகிய மெசுல்லாவும் பழுதுபார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதற்கு உத்தரம் பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். அவர்கள் அருகே கிபியோன் மிஸ்பா ஊர்களின் மனுஷரான மெலதியா என்னும் கிபியோனியனும் யாதோன் என்னும் மெரோனாத்தியனும் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அதிபதியின் சமஸ்தானம் மட்டும் பழுதுபார்த்து கட்டினார்கள். அவர்கள் அருகே தட்டாரில் ஒருவனாகிய அராயாவின் குமாரன் ஊசியேல் பழுதுபார்த்து கட்டினான். அவன் அருகே தைலக்காரரில் ஒருவன் குமாரனாகிய அனனியா பழுதுபார்த்து கட்டினான். அது முதற்கொண்டு அகலமான மதில் மட்டும் எருசலேம் இடிக்காமல் விட்டிருந்தது. அவர்கள் அருகே எருசலேம் பட்டணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய ஊரின் குமாரன் ரப்பாயா பழுதுபார்த்து கட்டினான். அவர்கள் அருகே அர்மாப்பின் குமாரன் யதாயா தன் வீட்டுக்கு எதிரானதை பழுதுபார்த்து கட்டினான். அவன் அருகே ஆசாப் நயாவின் குமாரன் அத்தூஸ் பழுதுபார்த்து கட்டினான். மற்ற பங்கையும் சூளைகளின் கொம்மையையும் ஆரிமின் குமாரன் மல்கிஜாவும் பாகாத் மோவாபின் குமாரன் அசூபும் பழுதுபார்த்து கட்டினார்கள். அவன் அருகே எருசலேம் பட்டணத்தின் மறுபாதிக்கு பிரபுவாகிய அலோகேசின் குமாரன் சல்லூமும் அவன் குமாரத்திகளும் பழுதுபார்த்து கட்டினார்கள். பள்ளத்தாக்கின் வாசலை ஆனூனும் சானோவாகின் குடிகளும் பழுதுபார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டு குப்பைமேட்டு வாசல் மட்டாக அலங்கத்தில் 1000 முழம் கட்டினார்கள். குப்பைமேட்டு வாசலை பெத்கேரேமின் மாகாணத்து பிரபுவாகிய ரெக்காவின் குமாரன் மல்கியா பழுதுபார்த்து அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டான். ஊரணி வாசலை மிஸ்பாவின் மாகாணத்து பிரபுவாகிய கொல்லோசேயின் குமாரன் சல்லூம் பழுதுபார்த்து அதை கட்டி மச்சுப்பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டு ராஜாவின் சிங்காரத் தோட்டத்தண்டையில் இருக்கிற சீலோவாவின் குளத்து மதிலையும் தாவீதின் நகரத்திலிருந்து இறங்குகிற படிகள் மட்டாக இருக்கிறதையும் கட்டினான். அவனுக்கு பின்னாக பெத்சூர் மாகாணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய அஸ்பூகின் குமாரன் நெகேமியா தாவீதின் கல்லறைகளுக்கு எதிரான இடமட்டாகவும் வெட்டப்பட்ட குளமட்டாகவும் பராக்கிரமசாலிகளின் வீடுமட்டாகவும் இருக்கிறதை பழுதுபார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக லேவியரில் பானியின் குமாரன் ரேகூமும் அவன் அருகே கேகிலா மாகாணத்தில் தன்னுடைய பாதி பங்குக்கு பிரபுவாகிய அசபியாவும் பழுதுபார்த்து கட்டினார்கள். அவனுக்கு பின்னாக அவனுடைய சகோதரரில் கேகிலா மாகாணத்து மறுபாதிக்கு பிரபுவாகிய ஏனாதாதின் குமாரன் பாபாயி பழுதுபார்த்து கட்டினான். அவன் அருகே மிஸ்பாவின் பிரபுவாகிய யெசுவாவின் குமாரன்
ஏசர் என்பவன் மதிலின் கோடியிலே ஆயுதசாலையின் படிகளுக்கு எதிரே இருக்கிற வேறொரு பங்கை பழுதுபார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக சாபாவின் குமாரன் பாரூக் அதை கோடி துவக்கி பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபின் வாசற்படி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை வெகு ஜாக்கிரதையோட பழுதுபார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக கோசின் குமாரனாகிய உரியாவின் மகன் மெரமோத் எலியாசீபின் வீட்டு வாசற்படி துவக்கி அவனுடைய வீட்டின் கடைக்கோடி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை பழுதுபார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக சமனான பூமியில் வாசமாயிருக்கிற ஆசாரியர்கள் பழுதுபார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக பென்யமீனும் அசூபும் தங்கள் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுதுபார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக அனனியாவின் குமாரனாகிய மாசேயாவின் மகன் அசரியா தன் வீட்டின் அருகே இருக்கிறதை பழுதுபார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக ஏனாதாதின் குமாரன் பின்னுவி அசரியாவின் வீடு துவக்கி அலங்கத்து கோடி வளைவு வரைக்கும் இருக்கிற வேறொரு பங்கை பழுதுபார்த்து கட்டினான். ஊசாயின் குமாரன் பாலால் வளைவுக்கு எதிரேயும் காவல் வீட்டின் முற்றத்து கடத்த ராஜாவின் உயரமான அரவணைக்கு வெளிப்புறமாயிருக்கிற கொம்மைக்கு எதிரேயும் இருக்கிறதை கட்டினான். அவனுக்கு பின்னாக பாரோஷின் குமாரன் பெதாயாவும் ஓபேலிலே குடியிருக்கிற நிதனீமியரைச் சேர்ந்த மனிதரும் கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசலுக்கு வெளிப்புறமான கொம்மைக்கு எதிரே இருக்கிற இடமட்டும் கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக தெக்கவா ஊரார் வெளிப்புறமான பெரிய கொம்மைக்கு எதிரே ஓபேலின் மதில் மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை பழுதுபார்த்து கட்டினார்கள். குதிரை வாசல் முதற்கொண்டு ஆசாரியர்கள் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிரே இருக்கிறதை பழுதுபார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக இம்மேரின் குமாரன் சாதோக் தன் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுதுபார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக கிழக்கு வாசலை காக்கிற செக்கனியாவின் குமாரன் செமாயா பழுதுபார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக செல்மியாவின் குமாரன் அனனியாவும் சாலாபின் ஆறாவது குமாரனாகிய ஆனூனும் வேறொரு பங்கை பழுதுபார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக பெரகியாவின் குமாரன் மெசுல்லாம் தன் அறை வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுதுபார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக தட்டானின் குமாரன் மல்கியா மிப்காத் என்னும் வாசலுக்கு எதிரே நிதனீமியரும் மளிகைக்காரரும் குடியிருக்கிற ஸ்தலம் முதல் கோடியின் மேல் வீடு மட்டாகவும் இருக்கிறதை பழுதுபார்த்து கட்டினான். கோடியின் மேல் வீட்டுக்கும் ஆட்டு வாசலுக்கும் நடுவே இருக்கிறதை தட்டாரும் மளிகைக்காரரும் பழுதுபார்த்து கட்டினார்கள்.